விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பற்றிய பாடலை பாடியுள்ள பாடகர் தீபக் அது பற்றி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் கொடி கடந்த 4 நாட்கள் முன்னதாக விஜய் அறிமுகப்படுத்தினார். அதன் கூடவே கட்சியினுடைய கொள்கை விளக்க பாடலும் வெளியிடப்பட்டது. இந்த பாடல் இதுவரை 4 மில்லியன் வியூஸ் வரை ரீச் ஆகியுள்ளது. 4 நாட்களில் 40 லட்சம் என்றால் ஒரு நாளைக்கு 10 லட்சம் மக்களை அதனை பார்த்து கேட்டதும் இருக்கிறார்கள். இந்த பாடலை விஜயின் தீவிர ரசிகர் பாடலாசிரியர் விவேக் எழுதியுள்ளார். இதனை பாடகர் தீபக் பாடியுள்ளார். இவர் விஜய்க்காக பாடிய ஆலப்புறான் தமிழ் பாடல் இன்று வரை அவரது ரசிகர்கள் உள்ளத்தை கவர்ந்த பாடலாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் இதுவரை சினிமாவில் விஜய்க்காக பாடியவர் தீபக் இப்போது அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய்க்காக பாடியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொள்கை விளக்கா பாடல் பாடும் வாய்ப்பு வந்தது எப்படி, இவர் விஜய் கட்சியின் இணைவாரா அல்லது அரசியலில் விஜயுடன் பயணிக்க இருக்காரா என்பன போன்ற பல கேள்விகளும் உள்ளன. இதற்கு எல்லாம் விடை தரும் விதமாக தீபக் ஒரு யூடியூப் சேனலுக்கு வழங்கியுள்ள பேட்டியில் விளக்கம் கொடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பாடல் பற்றி தீபக் பேசும்பொழுது, என் வாழ்நாளில் முக்கியமான பாடல் இது. இந்த வாய்ப்பை தமன் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். இதை பாட அழைக்கும் போதே மிக முக்கியமான பொறுப்பு இது. விஜய் கட்சியின் முதல் பாடலை தான் நாம் பண்ண போறோம் என்று சொன்னார். தமனும் பாடலாசிரியர் விவேக்கும் இருவரும் விஜயின் தீவிர ரசிகர்கள். இந்த பாடல் தான் கட்சியின் அடையாளமாக இருக்கப் போகிறது. அதற்கு ஏற்ப அதன் எனர்ஜி இருக்க வேண்டும் என முன்பே தமன் முடிவு செய்தார். பாடலின் ஆரம்பமே 10 பேர் சேர்ந்து பாடினோம், அப்பதான் அதில் ஒரு உற்சாகம் இருக்கும், கேட்கும் ரசிகர்களை துள்ளி குதிக்க வைக்கும். இந்த பாடல் வரிகளை படிக்கும் போதே எனக்கு அதன் உணர்ச்சியை உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆலப்போறான் தமிழன் பாடும்பொழுது ஏற்பட்ட அதே வைப் இதில் ஒரு மின்சாரம் போல பாய்ந்ததை உணர்ந்தேன் எனவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது இந்த பாடலை முழுமையாக பாடி முடித்த பிற்பாடு அதன் அவுட் வெளிவந்த பிறகு பாடலாசிரியர் விவேக்கிற்கு, பிரதர் ஃபயர் விட்டுருக்கீங்க, விஜய் என்றாலே அதில் கூடுதலாக ஒரு உணர்ச்சியை கலந்து எழுதுறீங்க என்று ஒரு மெசேஜ் அனுப்பினேன். பாடலில் இரத்த சிவப்பில் நிறம் எடுத்தோம், இரட்டை யானை பலம் கொடுத்தோம் என்ற வரிகள் வரும், அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். எங்க டீம் எதிர்பார்த்ததைப் போலவே பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. விவேக் எழுதி, இதுவரை 5 பாடல்களை பாடியிருக்கிறேன், அத்தனையுமே ஹிட். இந்த பாட்டும் அப்படிதான். இந்த வெற்றியின் உற்சாகமாக ஒரு நாள் விஜயை நேரில் தனியாக சந்திக்க வேண்டும் என்பது ஆசைதான். இதுவரை அவரை தனியாக சந்தித்ததே இல்லை. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். முதல் முதலாக ஜில்லாவில் அவருக்காக ஒரு பாடல் பாடினேன், அதை இமான் கொடுத்தார். அடுத்த வாய்ப்பு ஏ ஆர் ரகுமான் தந்தது. மெர்சல் படத்தில் ஆலப்போறான் தமிழை பாடலை பாடி விஜய்க்காக பாடினேன். இன்றைக்கும் என்னை பல மேடைகளில் பாட பலரும் அழைக்க இந்த பாட்டு ஒரு முக்கியமாக காரணமாகவும் இருக்கிறது. மீண்டும் வாரிசு படத்தில் வா தலைவா பாடலை பாடினேன். தீ தளபதி தமன் கொடுத்த வாய்ப்பு தான். 2 பாடல்களும் சம ஹிட். அடுத்தது இப்ப பாடியுள்ள கட்சி பாடல், இது மிகப்பெரிய மைல் ஸ்டோன் என்றும் சொல்லலாம் என்றும் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாது நான் அவரது ரசிகர். அவர் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலில் இறங்கியிருக்கிறார். இதனால் தமிழ்நாட்டில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நடக்க இருக்கின்றன. அதை விஜயும் பார்க்க போகிறார். நிறைய சவால்களை சந்திக்க போகிறார். எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு ரசிகராக நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறேன். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றும் அவர் பேசியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.